அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாமினேஷன் இணையதளத்தை எப்படி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ வீடியோ தான் இது. முதல்ல கூகுளில் போயிட்டு எக்ஸாம் மெஷின் அப்படின்னு டைப் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இது போல் எக்ஸாம் மெஷின் அப்படின்னு வரும். நீங்கள் இந்த எக்ஸாம் மெஷினை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நம்மளுடைய இணையதளம் இது போல் ஓப்பன் ஆகிருக்கும். இதுதான் நம்மளுடைய இணையதளத்துடைய முதல் பக்கம். இந்த முதல் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு முக்கியமான விஷயங்களை இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று T1 TNPSC PYQ ஒன்லைனரும் TNPSC PYQ குவிஸ், இந்த ரெண்டுமே பார்க்க போகிறோம். இரண்டுமே முந்தைய ஆண்டு நடந்த தேர்வுகளில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் அடிப்படையாக வச்சு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல TNPSC PYQ ஒன்லைனரை பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணவுடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து முதல்ல இந்த TNPSC PYQ ஒன்லைனர் அப்படிங்கிறது முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகளுடைய கேள்வித்தாளை ஒரே லைனாக ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரே லைனாக இதில் போட்டிருப்போம். இதில் கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டே 1, டே 2, டே 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேஸ் வந்து ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டே 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்லைனர் 2021 பாலிட்டி டே 1 அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் செஞ்சதுக்கு பின்னாடி நமக்கு இந்த ஒன்லைனர் ஓப்பன் ஆகுது. இந்த ஒன்லைனரில் பார்த்தீங்க அப்படின்னா போத்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து கொடுத்துருப்போம். முதல்ல இங்கிலீஷ் வந்து 10 பாயிண்ட் கொடுத்துருப்போம். அதே பாயிண்ட்டை கீழே வந்து தமிழில் அதே 10 பாயிண்ட்டை கொடுத்துருப்போம். இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு 10 மினிட்ஸோ ஒரு லெஸ் தென் 10 மினிட்ஸில் நீங்கள் இதை படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இருக்கிற விஷயங்களை நீங்கள் ஒரு மைக்ரோ நோட்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். மொத்தம் 10 பாயிண்ட். இப்போ TNPSC PYQ ஒன்லைனர் டே 1 படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இரண்டாவதாக இருக்கிற TNPSC PYQ குவிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். நீங்கள் TNPSC PYQ குவிஸை கிளிக் பண்ணோடனே இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா குவிஸ் பேஸ்டில் அந்த விஷயங்கள் வந்து கொடுத்துருப்போம். இப்போ இதில் நம்ம கீழே போனோம் அப்படின்னா அதே டே 1 பார்த்தீங்கன்னா பாலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அந்த பாலிட்டியை நீங்கள் கிளிக் பண்ணணும். PYQ-வில் டே 1 வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். டே 1 பாலிட்டி. டே 1 பாலிட்டி கிளிக் பண்ணவுடனே இது போல் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிப்பட்டிருப்பாங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒன்று கிளிக் பண்ணவுடனே இது போல் ஓப்பன் ஆயிரும். டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் கேள்வி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும். உங்களுக்கு இதில் தெரிகிற ஆன்சர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆன்சராக நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே போகலாம். மார்க் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா 10வது கேள்வி இருக்கும். அந்த 10வது கேள்வி வரைக்கும் முடிஞ்ச உடனே சம்மரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த சம்மரியை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் காட்டும். 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் எந்த கேள்வியும் அட்டன் பண்ணாதனால எதுவும் காட்டல. நீங்கள் அந்த கேள்வியை அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளே 1, 2, 3ங்கிறதுல க்ரீன் கலரில் காட்டும். நீங்கள் இப்போ ஃபினிஷ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் பேஜ் காட்டும். இதில் ஆவரேஜ் ஸ்கோர், உங்களுடைய ஸ்கோர் என்ன பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இதில் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் வேணும் அப்படின்னா நேம் அண்டு இமெயில் வந்து நீங்கள் இதில் வந்து என்ட்ரு பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரீ லாகின் வெப்சைட்டில் ஏற்கனவே மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இது கொடுக்கவே தேவையில்ல. டைரெக்டாக சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ரிசல்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் திரும்ப ரீஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை நீங்கள் வியூ ஆன்சர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தேர்வில் என்ன கேள்விகள் அட்டன் பண்ணீங்க, எது சரியான விடை, நீங்கள் ஒருவேளை பி தான் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பி சரியான விடைங்கிறதுனால க்ரீன் கலரில் காட்டும். நீங்கள் அட்டன் பண்ணாதனால அன் அட்டம்ப்டடுன்னு வரும். அட்டன் பண்ணி தப்பாக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்கரெக்டுன்னு வரும். நீங்கள் அட்டன் பண்ணி சரியான பதிலை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கரெக்டட் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அதற்கு பின்னாடி பார்த்தோம்னா டாப் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த தேர்வில் இதற்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் தேர்வு எழுதியிருப்பாங்க, அவங்களுடைய டாப் ஸ்கோர் எல்லாமே இதில் காட்டும். இதில் வந்து நீங்கள் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை மற்றவங்களோட கம்பேர் செஞ்சு பார்த்துக்கலாம். நம்மளுடைய இணையதளத்தை இன்னும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிற மெனு பாரை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கும்போது இது போல் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தோம்னா ப்ரிலிமினரி டெஸ்ட் பேட்ச், TNPSC மெயின்ஸ் டெஸ்ட், அவர் ஃப்ரீ இனிஷியேட்டிவ், மெட்டீரியல் டவுன்லோடு, ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், லாகின், கான்டாக்ட் அஸ், இது போல் டேப்ஸ் வந்து காட்டும். உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் நடக்கிற தேர்வுகளை வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகணும், நீங்கள் வந்து ரெகுலராக நம்மளுடைய இணைஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்களே வந்து உங்களுடைய யூசர் நேம், உங்களுடைய நேம் இனிஷியல்,
இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் இதில் புதுசாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் செஞ்சுக்கலாம். இது ரிஜிஸ்டர் செய்கிறதுனால என்ன எனக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இணையதளத்தில் நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து இந்த தேர்வை எழுதும் போதும், ஒரு டைம் எழுதிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கூட பின்னாடி ஒரு நாள் வந்து இந்த தேர்வுகள்லாம் எழுதின தேர்வுகளில் நான் எது சரியாக எழுதுனா எது இதெல்லாம் அடிக்கடி மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப இன்னொரு டைம் வரும்போது இந்த லாகின், இந்த இடத்துலையும் லாகின்னு ஒன்று இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே கீழே லாகின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ண நீங்கள் கொடுத்த மெயில் ஐடியும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டும் இருக்கும். நீங்கள் இங்கே கீப் மீ சைன் இன் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து சைன் அவுட் ஆகாமே இது வந்து தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து சைன் இன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக நம்மளுடைய இணையதளத்தில் இருந்து எப்படி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கான மெட்டீரியல் டவுன்லோட் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேலே இருக்கிற மெனு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதில் கீழே இருக்கிற அந்த ஐக்கான ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் மெட்டீரியல், டிஎன்பிஎஸ்சி ஸ்கூல் புக் கம்பைலேஷன், டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ், பிஎஸ்டிஎம், என்ஓசி, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இது போல் வந்து நிறைய டேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலை வந்து பார்க்க போகிறோம். இந்த இடத்துல கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணால் போதும், இது போல் ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இங்கிலீஷ் மீடியத்துக்கான மெட்டீரியல் எல்லாமே தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற மெட்டீரியலை நம்ம கம்பைல் பண்ணி ஒரே இடத்துல ஃப்ரீயாக வந்து போட்டிருப்போம். இதில் வந்து பார்த்தோம்னா மேக்ஸ், மாடர்ன் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இது போல் பார்த்தோம்னா எல்லாமே இருக்கும். அதே போல் அதற்கு கீழே தமிழ் வழியில் தமிழ் மீடியத்திற்கு தேவையான புத்தகங்கள் எல்லாமே வந்து கம்பைல் பண்ணி தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற புத்தகங்களை இலவசமாகவே நம்ம போட்டிருப்போம். இந்த இடத்துல நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், வேறு எங்கேயுமே ரீடைரெக்ட் ஆகாது, கூகுள் டிரைவுக்கு டைரெக்டாகவும் நீங்கள் அங்கேருந்து நேரடியாகவே டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்மளுடைய இணையதளத்தில் தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு சப்ஜெக்ட் வைஸாக கம்பைல் பண்ணி இருக்கிறத எப்படி டவுன்லோட் செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நீங்கள் மெனு அப்படிங்கிற ஒரு பட்டன் அந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல் டவுன்லோட் அப்படின்னு வரும். அந்த மெட்டீரியல் டவுன்லோடை கிளிக் பண்ணவுடனே இரண்டாவதாக டிஎன் ஸ்கூல் புக்ஸ் கம்பைலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும், அந்த டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற புது புத்தகத்திலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டாக உங்களுக்கு கம்பைலேஷன் பண்ணி, மாடர்ன் இந்தியா அப்படின்னா 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தேர்வுக்கு தேவையான பாடங்களை மட்டும் எடுத்து ஒரே புக்காக வந்து கம்பைல் பண்ணி ஒரே PDF-ஆக நம்ம போட்டிருப்போம். இது முற்றிலும் இலவசமானது தான். நீங்கள் இந்த இடத்துல மாடர்ன் இந்தியா, இந்தியன் பாலிட்டி நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். யூனிட் 9 அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் இன்னும் கம்பைலேஷன் முடியாதனால அது வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது. மற்றபடி மற்ற புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கும் கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நவீன கால இந்தியா, இந்திய அரசியலமைப்பு எல்லாமே உங்களுடைய பாடத்திட்டத்தின்படி அந்த புத்தகங்கள் அந்த யூனிட்டை மட்டும் செலக்டிவாக நம்ம எடுத்து போட்டிருக்கோம். நீங்கள் டைரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த இடத்துலையும் ரீடைரெக்டாகாது, நேரடியாக நீங்கள் கூகுள் டிரைவ்லேருந்து நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க, நாங்கள் எக்ஸாமினேஷனோடு இணைந்து தொடர்ந்து எப்படி எங்களுடைய பயணத்தை வந்து எங்களுடைய ப்ரிப்ரேஷனை கொண்டு போகிறது அப்படின்னு. இதுக்காக தான் நம்ம மெனுவில் பார்த்தோம் அப்படின்னா கான்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் வந்து கொடுத்துருப்போம். அந்த கான்டாக்டர்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். வாட்ஸ்அப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே வந்து 1000-கணக்கான பேர் பண்ணியிருக்காங்க. அதுபோல் நீங்கள் வாட்ஸ்அப் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து எங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ரெகுலராக போடுவோம். அதாவது நம்ம தேர்வுக்கு தேவையான முக்கியமான தகவல்களை வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும், உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு முக்கியமான ஃபேக்ட் வேணும் அப்படின்னா எல்லாமே ஸ்டேட்டஸ் ஃபுல்லியாக நீங்கள் பார்க்கறதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம். ஒருவேளை வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே நமக்கு வாட்ஸ்அப்பில் இணையணும் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாட்ஸ்அப் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சோம் அப்படின்னா, டெய்லி பார்த்தோம் அப்படின்னா 1 மினிட் ரீடிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ் புதுசு புதுசாக கொண்டு வந்துட்ருக்கோம். நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பரை கீழே இருக்கிற 9486330895 அப்படிங்கிற அந்த நம்பரை உங்களுடைய மொபைலில் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஸ்டேட்டஸில் வந்து நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஏற்கனவே நம்மளுடைய பழைய எண் வந்து பார்த்தோம் அப்படின்னா தற்போது வாட்ஸ்அப்பில் இல்லை, அதனால் நீங்கள் புது நம்பரில், ஏற்கனவே பழைய நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுருந்தீங்க, நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் வழியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டெலகிராமில் நம்மளது இணையணும் அப்படின்னா இந்த இடத்துல டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். 8000+ மெம்பர்ஸ் வந்து
நிறைய பேர் எக்ஸாமினேஷன் இதுக்கு முன்னாடி நடத்தின தேர்வுகளை நாங்கள் எழுதி பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் தாராளமாக நம்ம எக்ஸாமினேஷன் நடத்தின பழைய தேர்வுகளை எழுதி பார்க்கலாம். அதற்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹோம் பேஜில் கீழே ஸ்க்ரோல் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இது போல் கேட்டகிரி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்போம். அந்த கேட்டகிரியில் நிறைய தேர்வுகள், இது வரைக்கும் முடிந்த தேர்வுகள் எல்லாமே கொடுத்துருப்போம். இது எல்லாமே ஃப்ரீ தான், எதுவுமே வந்து பணம் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே நடந்த தேர்வு நடந்தப்போ நம்ம வந்து அதுக்கு கட்டணம் வாங்கி அதை நடத்தியிருப்போம். அதனால் அவங்களுக்கு பிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருப்போம். பட் இப்போ ஃப்ரீ அப்படிங்கிறதுனால அதுக்கு பிடிஎஃப் எதுவுமே கிடையாது. நீங்கள் நேரடியாக ஆன்லைனில் மட்டும்தான் எழுத முடியும். இது எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி காட்டுறோம். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிற 30 days ரிவிஷன் ஃபார் குரூப் 1, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படிங்கும்போது இது போல் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம இது வரைக்கும் நடத்தின தேர்வுகள், அந்த ரிவிஷன் குரூப் 1 ரிவிஷனுக்கான தேர்வுகள் மட்டும் இதில் காட்டும். இதை இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த நேரத்தில் நம்மளுடைய தேர்வுகளை பற்றி பேசிக்கான விஷயங்கள் இருக்கும். இந்த இடத்துல ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது போல் அந்த 50 கேள்விகளும் லோட் ஆயிரும். அந்த 50 கேள்விகளுக்கு நீங்கள் இந்த இடத்துல பதில் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கடைசியாக அந்த 50வது கேள்விக்கு போயிட்டு நீங்கள் சம்மரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது போல் ஃபினிஷ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்கும். ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இதில் வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், நீங்கள் எவ்வளோ சரியாக எழுதியிருக்கீங்க எவ்வளோ தவறாக எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ஆன்சர்ஸை இந்த இடத்துல வியூ பண்ணிக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேள்வி அட்டன் பண்ணீங்க, எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதில் வந்து காட்டும். சரியாக அட்டன் பண்ணது தவறாக அட்டன் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். ப்ளஸ் வந்து இதில் இந்த தேர்வை எழுதுனவங்க அதிகமான மார்க், அந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத டாப் ஸ்கோர் அப்படிங்கிற ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் அந்த டாப் ஸ்கோரோடைய லிஸ்ட்டும் வந்து இதில் காட்டும். நம்மளுடைய இணையதளத்தில் மெனு பாரில் வந்து நீங்கள் முக்கியமான டவுன்லோட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதே தான் உள்ளேயும் கொடுத்துருப்பாங்க, பட் சில எக்ஸ்ட்ரா விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எஃப்ஏக்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி பற்றி பேசிக்காக நமக்கு வர சந்தேகங்களுக்கான கேள்வி மற்றும் விடைகள் இருக்கும். இந்த இடத்துல கரண்ட்டாக என்ன டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கோ அந்த டெஸ்ட் பேட்சை பற்றியான டீட்டெயில்ஸ் போயிட்டுருக்கோம். அதற்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா அதை எப்படி இணையிறது அந்த டீட்டெயில்ஸ், அதற்கு கீழே வரும்போது நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் கரண்ட்டாக போயிட்டுருக்க டெஸ்ட் பேட்சோடைய ஆன்லைன் லிங்க் அது அவைலபிளாக இருக்கும். இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல் ஏற்கனவே நம்ம மெனுவில் பார்த்து அதே விஷயம் நீங்கள் மெனுவில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ஸ்கூல் புக் கம்பைலேஷன், ஸ்கூல் புக் சப்ஜெக்ட் வைஸாக கம்பைலேஷன், கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியல், அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்து சமய அறநிலைத்துறையோடைய மெட்டீரியல் நீங்கள் வேணுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷனுடைய முக்கியமான ஆர்டிகல்ஸ் சரிங்களா, எப்படி ஹவு டு பாஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், அதே போல் பார்த்தோம்னா நம்மளுடைய லாஸ்ட் மினிட் டிப்ஸ் குரூப் 1 மெயின்ஸ் குரூப் 1 ப்ரிலிமினரி நடந்தப்போ, அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா எப்படி வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுறது, இதே விஷயம் இந்த மாதிரியான முக்கியமான ஆர்டிகல்ஸ்லாம் இந்த இடத்துல அப்டேட் பண்ணுவோம். அதற்கு கீழே 1 minute 1 mark வீடியோ நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல அந்த பிளேலிஸ்டோடைய லிங்க் இருக்கும். நீங்கள் இது மூலியமாகவும் நீங்கள் யூடியூப்பை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் மைக்ரோ டாபிக்ஸ் வீடியோ நம்மளுடைய 1 minute 1 mark வீடியோவை போலவே மைக்ரோ டாபிக்ஸ் ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை மட்டும் எடுத்து அதில் இருக்கிற விஷயங்களை பார்க்குறதுக்கும் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேர்ட் ஃபார்மெட்டில் நீங்கள் படித்து தான் பார்க்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அப்படின்னா அதற்கு கீழே வந்து உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் அந்த இடத்த கிளிக் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதற்கு கீழே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டோடைய ஃபீட்பேக் அதெல்லாமே வந்து கொடுத்துருப்போம். அடுத்ததாக நாம் முக்கியமான டவுன்லோட்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெனுவில் போய் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் டிஎன்பிஎஸ்சி ஓஎம்ஆர் ஷீட், நீங்கள் மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் 200 கேள்விகளுக்கு அப்படின்னா அதுக்கான ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதே போல் மெயின்ஸ் ஆன்சருடைய புக்லெட் மாடல், எப்படி வந்து மெயின்ஸ் ஆன்சர் ஷீட் இருக்கும் அந்த புக்லெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயும் தேடிட்டு இருக்க தேவையில்ல. இந்த இடத்துலேயே பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3க்கான அந்த கொஸ்டினோடைய ஸ்ப்ளிட்டப்பை பேஸ் பண்ணி அந்த ஆன்சர் ஷீட் இருக்கும். அது எக்ஸாமினேஷனோடைய ஆன்சர் ஷீட்டும் இருக்கும், கவர்மெண்ட்டோடைய ஆன்சர் ஷீட்டும் இருக்கும். நீங்கள் எதை வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் நம்மளுடைய குரூப் 1 மெயின்ஸோடைய அப்ளிகேஷன் அந்த சர்டிஃபிகேட் அது என்னுடைய லிஸ்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கை நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வைஸாக இல்லாமல் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நியூ ஸ்கூல் புக்கை நீங்கள் நேரடியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டோடைய லிங்க்கோடு இதை இணைச்சிருக்கோம், நீங்கள் நேரடியாக அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மாடல் கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் குரூப் 2ஓடது. அதே போல் டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன ஃபெயில் அப்படின்னாலும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக டிஎன்பிஎஸ்சியோடைய வெப்சைட்லேயே நீங்கள் லேண்ட் ஆகிக்கலாம். இது போல் ஆனுவல் பிளானர் 2021 என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த பேஜில் நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம்.
அடுத்ததாக நம்மளோட இணையதளத்தில் மெயின்ஸ் ரிலவெண்ட்டாக எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெயின்ஸுக்கு வந்து மெனு பாரில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தற்போது வந்து பார்த்தோம்னா குரூப் ஒன் மெயின்ஸ் ரிவிஷன் மட்டும் போயிட்டுருக்கு. அடுத்ததாக நம்ம வந்து குரூப் டூ மெயின்ஸுக்கான டேட்டாஸே நம்ம போட போகிறோம். அப்போ வந்து அந்த டேபும் வந்து எனேபிள் ஆயிரும். இப்போதைக்கு குரூப் ஒன் மெயின்ஸ் ரிவிஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த குரூப் ஒன் மெயின்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா இதை பற்றி பேசிக்கான விஷயங்கள் கொடுத்துட்டு கீழே நேரடியாக வந்து கேள்வி பதில் வடிவத்துக்கு போயிடுவாங்க. பேப்பர் ஒன், பேப்பர் டூ, பேப்பர் த்ரீயில் வர முக்கியமான எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 50+ கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஹோம் ரூல் மூமெண்ட் எல்லா சப்ஜெக்ட்லேருந்துமே, பேப்பர் ஒனில் இருக்கிற 3 யூனிட், பேப்பர் டூவில் இருக்கிற 3 யூனிட், பேப்பர் த்ரீயில் இருக்கிற 3 யூனிட் எல்லாமே வந்து இதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் போய் அதை வந்து படித்து நீங்கள் டெஸ்ட்டு வந்து எழுதி ப்ராக்டிஸ் செஞ்சு பார்த்துக்கலாம். அடுத்ததாக குரூப் டூ மெயின்ஸுக்கான டேப் வந்து புதுசாக நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு குரூப் டூ மெயின்ஸுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, செல்ஃப் ஸ்டடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இதில் நாம் அப்லோட் செய்ய போகிறோம். அதற்கு அடுத்ததாக நம்ம முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாமே எப்படி டவுன்லோட் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய மெனு பாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல் டவுன்லோடுக்கு கீழே கடைசியாக பிஎஸ்டிஎம் என்ஓசி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் செஞ்ச உடனே இது போல் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் சரிங்களா, நீங்கள் 10th வாங்கணும், 12th வாங்கணும், இல்லை டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு யூஜிக்கு வாங்கணும், பிஜிக்கு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் படித்த ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதற்கு அடுத்ததாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதிக வேறு தேர்வுகள் எழுதுவதற்கு என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். அதை நீங்கள் எங்கேயும் தேட தேவையில்லை, இந்த இடத்துல என்ஓசி சர்டிஃபிகேட் டவுன்லோடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் கண்டக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இந்த இடத்துலையே டவுன்லோட் செஞ்சுக்கலாம். எக்ஸாமினேஷன் நடத்திட்டுருக்க கரண்ட் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ரிலவெண்ட்டான டெஸ்ட் பேட்ச் மட்டும் நம்ம நடத்திட்டுருக்கோம். அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இது போல் நம்மளோட இணையதளத்தை ஓப்பன் செஞ்சீங்க அப்படின்னா இந்த கார்னர்லேயே வாட்ஸ்அப்போடைய சிம்பிள் வந்து ஒரு 4 or 5 seconds வந்துடும். அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த இடத்துல வந்து கேட்கும், உங்களுக்கு ஓப்பன் சேட் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே நேரடியாக நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் லிங்க் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கேட்டுக்கலாம். ஒருவேளை இப்படி செய்யலை அப்படின்னாலும் நீங்கள் மெனுவில் கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு கான்டாக்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பார் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் செஞ்சு அதுலேயே பார்த்தோம் அப்படின்னா மொபைல் நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மொபைல் நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த நம்பருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ரிலவெண்ட்டாக என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் முழுவதுமாகவே நம்மளுடைய வாட்ஸ்அப்பை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து வேறு மீடியத்தில் டெலகிராம்லேயோ அதில் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து அட்மிஷன் போடுறதில்ல, அட்மிஷன் எல்லாமே வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் நடந்துட்டு இருக்குது. இது போல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பெய்டு டெஸ்ட் பேட்சில் இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன படிக்கிறதுக்கு தேவையான தகவல்கள் கொடுக்குறோன்னு அந்த டெஸ்ட் பேட்சில் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 or 2 days வந்து உங்களுக்கு செப்பரேட்டான ஒரு குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அந்த குரூப்பில் ரெகுலராக அந்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன தேவை, டெஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன படிக்கணும், டெஸ்ட்டப்போ அந்த லிங்க் எந்த இடத்துல உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணணும், அதுக்கான லாகின் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த குரூப் மூலமாகவே உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை செஞ்சுக்கலாம்.